ஹை பிபி இருக்கா, மாத்திரை அதிகம் போடாமல் குறைக்கணுமா? அப்போ இந்த பானங்களை அடிக்கடி குடிங்க. இரத்த அழுத்தத்தை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வச்சுக்க வேண்டியது முக்கியம். இந்த இரத்த அழுத்த பிரச்சனை ஒருத்தவங்க கண்டுக்காமல் விட்டுட்டா அதன் விளைவாக மாரடைப்பு, பக்கவாதம், அடையே தீவிரமான ஆரோக்கிய பிரச்சனை வரும். சாதாரண இரத்த அழுத்த அளவு 120/80 மற்றும் 140/90 இந்த இடைப்பட்ட அளவில் இருக்கும். இப்போ 140/90 மேலே இரத்த அழுத்தம் போதா, அப்போ உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கு. இப்போ நிறைய பேர் மாரடைப்பு உயர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த உயர் இரத்த அழுத்தம். இதை கட்டுக்குள்ள வச்சிருக்க டாக்டர்ஸ் வந்து சில மருந்துகளை வந்து கொடுப்பாங்க. தக்காளி ஜூஸ் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பானம் தான் இது. ஆய்வில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்க்காத தக்காளி ஜூஸ் வந்து சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் இரத்த அளவுகளை கட்டுப்படுத்த உதவுது. தக்காளி ஜூஸில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை பராமரிக்க உதவுது. இதய நோய்களுடைய அபாயத்தை குறைக்குது. ஸோ ஹை பிபி இருக்கவங்க தக்காளி ஜூஸை தினமும் குடித்தா இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான ஜூஸ் தான் பீட்ரூட் ஜூஸ். இதில் கலோரிஸ் குறைவு, விட்டமின்ஸ், கனிம சத்து அதிகம்ன்றதுனால இரத்த அழுத்தத்தை குறைக்குது. முக்கியமாக அதில் டைட்ரி நைட்ரேட் வந்து இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. ஸோ உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கவங்க பீட்ரூட் ஜூஸாகவும் வேக வச்சு சாப்பிடலாம். மாதுளை ஜூஸ் நிறைய பேர் விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான் மாதுளை ஜூஸ். இந்த மாதுளை ஜூஸ் வந்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்க உதவுது. மாதுளையில் விட்டமின் சி, ஃபோலேட் மட்டும் இல்லாமல் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது ஏசிஇ தடுப்பான். இது வந்து இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் ஒரு நொதிப்பொருள் மற்றும் இரத்த நாளங்களை இறுக்கமாக்குது. ஸோ உயர் இரத்த அழுத்த பிரச்சனை கொண்டவங்க மாதுளை ஜூஸை தினமும் குடித்தா இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறதை தடுக்கலாம். செம்பருத்தி டீ செம்பருத்தி டீயில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளோட ஆந்தோசைனின்ஸ் மற்றும் ஆன்டிஆக்சிடன்ஸும் இருக்குது. இது இரத்த நாளங்கள் குறுகிறதால வரக்கூடிய சேதத்தை குறைக்குது. அதுக்கு செம்பருத்தி பூவை தண்ணியில் போட்டு 5-6 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும். ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்த ஆரஞ்சு பழத்தை வச்சு ஜூஸ் ரெடி பண்ணி தினமுமே குடிச்சிட்டு வந்தால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். முக்கியமாக இந்த ஜூஸால் உடம்புக்கு வேண்டிய விட்டமின்ஸ் கிடைக்கிறதோட இரத்த அழுத்தமும் பராமரிக்கப்படும். ஆப்பிள் சீடர் வினிகர் உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கவங்க ஆப்பிள் சீடர் வினிகர் தண்ணி குடிக்கிறது நல்லது. அதுக்கு ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் 5-10 துளிகள் வரைக்கும் ஆப்பிள் சீடர் வினிகர் மற்றும் 1 டீஸ்பூன் தேன் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இதனால் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும், கொலஸ்ட்ராலும் குறையும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.